ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய்பாபா அருளிய பிரேமவாகினி அடுத்த 4 குறிப்புகளை இந்த பகுதியில் நாம் கவனத்தில் கொள்வோம். விவாதம் மற்றும் புலமையை பறைசாற்றுவதை தவிர. விவாதம் மற்றும் புலமையை பறைசாற்றுவதை தவிர். பல சாதகர்களும் சாதுக்களும் சன்னியாசிகளும் துறவிகளும் நான் என்னும் பற்றுதல் காரணமாக பல்லாண்டுகள் போராடி தியாகம் செய்து தாங்கள் பெற்ற மேன்மைகள் அனைத்தையும் இழந்து விடுகின்றனர். இறை உணர்வால் ஏற்படுவது ஆனந்தம். அந்த ஆனந்தம் இல்லாத ஆற்றல் அஸ்திவாரம் இல்லாத சுவர் போன்றது. வெறும் பாண்டித்யத்தால் ஒரு பயனும் இல்லை. வேதங்கள், உபநிடதங்கள், சாஸ்திரங்கள் முதலியவை அன்றாட வாழ்வில் பின்பற்றுவதற்கு உரிய கோட்பாடுகளாகும். சொற்செல்வம் எப்படிப்பட்டதாக இருப்பினும், மேதாவித்தனம் எப்படிப்பட்டதாக இருப்பினும், நடைமுறைப்படுத்தாவிடின் அவை அனைத்தும் முழுக்க முழுக்க வீணானவையே. வேதங்கள், உபநிடதங்கள், சாஸ்திரங்களின் போதனைகளை நடைமுறை வாழ்வில் பின்பற்ற வேண்டுமெனில் ஒருவர் எனக்கு தெரியும் என்னும் உணர்வை சுட்டரித்தாக வேண்டும். உண்மையான சாரத்தை நன்றாக ஆராய்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஆனந்தம் தவறாமல் கட்டாயம் கட்டிவிடும். பஞ்சாங்கத்தில் 10 யூனிட் மழை பொழியும் என போட்டிருக்கலாம். ஆனால் அந்த பஞ்சாங்க புத்தகத்தை 10 மடித்து பிழிந்தாலும் அதிலிருந்து ஒரு சொட்டு மழை நீரை கூட எடுக்க முடியாது. மழையை பற்றிய தகவலையும் அளவையும் குறிக்கத்தான் பஞ்சாங்கமே ஒழிய அதுவே மழையாகிவிடாது. மழை மேலே உள்ள மேகங்களில் உள்ளது. அதைப் போலவே சாஸ்திரங்களும் கோட்பாடுகள், விருது வாக்கியங்கள், நீதிகள், நடைமுறைகள், கடமைகள் பற்றிய தகவல்களை மட்டுமே தர முடியும். சாந்தியும் வீடு பேரும் அடைவதற்குரிய வழிகளை போதிப்பதும் நல்வழிப்படுத்துவதும் தான் வேதங்கள், உபநிடதங்களின் சிறப்பியல்பு. ஆனால் ஆனந்தத்தின் சாரத்தை அந்நூல்களை பிழிந்து சேகரிக்க இயலாது. சாரம் அவற்றில் திணிக்கப்படவில்லை. அவற்றில் விளக்கப்பட்டுள்ள பாதையை, வழிகாட்டுதலை, குறிக்கோளை ஒருவர் கண்டுபிடித்தாக வேண்டும். அந்த வழியில் நடக்க வேண்டும். வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும். இருப்பினும் எனக்கு எல்லாம் தெரியும் என்னும் இருமாப்பை உருவாக்கும் நான் என்னும் உணர்வு இருக்குமாகில் வீழ்ச்சி தவிர்க்க முடியாததாகிவிடும். முக்தியின் ரகசியம் இந்த ஆபத்தை உணர்வதில்தான் இருக்கிறது. இந்த அபாயம் தவிர்க்கப்படாவிட்டால் மறுபிறவியும் தவிர்க்க முடியாததாகிவிடும். மேலே கூறியவற்றில் நீங்கள் விழிப்புடன் இருந்து ஆன்மீக சாதனைகள் மூழ்குவீராகின் உலகும் அதன் கவலைகளும் உங்களை பாதிக்காது. இந்த உண்மையிலிருந்து நீங்கள் வெகு தூரம் விலகும் போதுதான் நீங்கள் துயருறுகிறீர்கள், வலியை உணர்கிறீர்கள், வேதனையை அனுபவிக்கிறீர்கள். சந்தையை விட்டு தள்ளி இருக்கும் ஒருவனுக்கு தெளிவில்லாத பெருங்கூச்சலே காதில் விழும். ஆனால் அதன் அருகே சென்று அதற்குள் நடந்தால் தெளிவாக தனித்தனியாக பேரம் பேசுவது புரியும். அதைப் போலவே பரமாத்மாவை அறியும் வரை உலகின் கூச்சல் உங்கள் மீது மேலாதிக்கம் செய்து ஸ்தம்பிக்க வைத்து விடுகிறது. ஆனால் முயன்று நீங்கள் ஆன்மீக சாம்ராஜ்யத்தின் உட்பகுதிக்கு சென்று விட்டால் ஒவ்வொன்றும் தெளிவாகிவிடுகிறது. மெய்யறிவு உங்களிடம் விழிப்படைகிறது. அதுவரை நீங்கள் அர்த்தமற்ற வாதங்களிலும் தகராறுகளிலும் விளம்பரத்திலும் பகட்டிலும் சிக்குண்டு கிடப்பீர்கள். அடுத்ததாக பகவான் அவர்கள் சொல்கிறார்கள், சந்தேகப்படுவோரையும் மூடர்களையும் தவிர்த்துவிடு என்று. சந்தேகப்படுவோரையும் மூடர்களையும் தவிர்த்துவிடு என்று. குறிக்கோளை நோக்கி பக்தி மார்க்கத்தில் செல்லும் சாதகர்கள் பின்வரும் சிறப்பியல்புகள் பெற முயல வேண்டும். உலகின் தவறுகள், கொடுமைகள், வேதனைகளிலிருந்து அவர் விலகி இருக்க வேண்டும். சத்தியம், ஒழுக்கம், அன்பு, அமைதி முதலியவற்றை பின்பற்ற வேண்டும். இதுதான் உண்மையான பக்தி மார்க்கம். இறைவனுடன் ஐக்கியமாக விரும்புபவர்களும் உலக நன்மையை நாடுபவர்களும் போற்றுதல், தூற்றுதல், வளமை, வறுமை, இன்பம், துன்பம் முதலியவற்றை தகுதியற்றவை என்று தள்ளிவிட வேண்டும். உங்களுக்குள்ளேயே இருக்கும் ஆத்மாவின் மீது சீரான, உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆன்மீக மேன்மை பெற தங்களையே அர்ப்பணிக்க வேண்டும். யாருமே, மகாபுருஷர், அவதார புருஷர்கள் கூட ஏளனம், அவதூறுகளிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனால் பயமுறுத்தல்களுக்கு அவர்கள் அடிபணியக்கூடாது. மகாபுருஷர்கள், அவதாரர்களை கிண்டல் செய்வோரும் அவதூறுகளை பரப்புவோரும் தாங்க முடியாத இன்னல்களுக்கு ஆளாகி தத்தளித்த பின்பே பாராட்ட ஆரம்பிப்பர்.
மகாபுருஷர் அவதாரர்களின் உண்மையான இயல்பை உணர ஆரம்பிப்பர். தோல்விக்கு காரணம் அறியாமையால் எழும் பலவீனமே. எனவே ஊசலாடுவோர் அறியாமையில் உழல்வோரிடமிருந்து சாதகர்கள் விலகி நிற்க வேண்டும். அவர்களின் நம்பிக்கையோ அவர்களது வாதங்களையோ எதிர்க்காமல் வாதிடாமல் புனித நூல்களிலும் இறைவனது அடியார் குழாமிலும் ஆழ்ந்துவிட வேண்டும். அதன்பின் ஏராளமான ஆத்ம உணர்வு அனுபவத்துடன் அந்த உண்மையை உணர்ந்தால் பெற்ற ஊக்கத்துடன் எப்படிப்பட்ட நபருடனும் பயமில்லாமல் பழகலாம். தான் கண்டறிந்த சத்தியத்தை அவர்களுடைய மனத்தில் புகுத்தவும் செய்யலாம். அடுத்ததாக சுவாமி அவர்கள் சொல்கிறார்கள், பக்தி நம்பிக்கையை வளர்த்துக்கொள் என்று. நற்செயல்களை நாடுவோர், ஆன்மாவை உணரும் வழியில் நடப்போர் மூன்று பிரிவுகளாக வகைப்படுத்தியுள்ளனர். மேற்படி வழியில் நடந்தால் இடர்பாடுகள், இழப்புகள், இன்னல்களுக்கு ஆளாகி விடுவோம் என நினைத்து பயப்படுபவர்கள் கடைநிலையைச் சேர்ந்தவர்கள். மேற்படி முயற்சியில் குறுக்கிடும் தடைகள், ஏமாற்றங்கள் முதலியவற்றால் மனம் தளர்ந்து ஏமாற்றமுற்று முயற்சியை தொடராமல் இடையில் விடுபவர்கள் மத்தியமம், அதாவது இடைநிலையைச் சேர்ந்தவர்கள். மூன்றாவதாக, பாதை எப்படிப்பட்டதாக இருப்பினும் விடாமுயற்சியுடன் அமைதியுடன் ஊக்கத்துடன் பயணத்தை நிறைவு செய்பவர்கள் முதல் நிலையை, அதாவது உத்தமத்தை சேர்ந்தவர்கள். இந்த உறுதியும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் பக்தனின் சிறப்பு இயல்புகளாகும். மாய உலகின் மீது வைத்த பற்றினால் மயக்கமுற்று தற்காலிக இன்பத்தால் கவரப்பட்டு நிலையான முழுமையான மகிழ்ச்சியை அடைவதற்குரிய முயற்சியினை விட்டுவிடாதீர்கள். ஆன்மீக கடமைகளை முழு ஈடுபாட்டுடன் தொடர்ந்து ஆற்றுங்கள். விடாமுயற்சியும் நம்பிக்கையும் இல்லாமல் பரமாத்மாவை அறியவே முடியாது. பிரேமையின் மூலமே ஸ்ரத்தை வருகிறது, ஸ்ரத்தையின் மூலம் ஞானம் வருகிறது, ஞானத்தின் மூலம் பரபக்தி வருகிறது, பரபக்தி மூலமே பரமாத்மா அடையப்படும். அடுத்ததாக சுவாமி அவர்கள் மற்றும் ஒரு முக்கியமான கருத்தினை சொல்கிறார்கள், இரண்டு வழிகளில் அன்பை வளர்த்து கொள்ளுங்கள் என்று. இரண்டு வழிகளில் அன்பை வளர்த்து கொள்ளுங்கள் என்று. பிரேமையை வளர்த்து கொள்வது எப்படி? அதற்கு இரண்டு வழிகள் உள்ளன. ஒன்று, எப்போதும் பிறரது குற்றங்களை அவை எத்தனை பெரியவையாக இருப்பினும் அவற்றை சிறிதும் பொருட்படுத்தாமல் அசட்டை செய்துவிட வேண்டும். எப்போதும் பிறரது குற்றங்களை அவை எத்தனை பெரியவையாக இருப்பினும் அவற்றை சிறிதும் பொருட்படுத்தாமல் அசட்டை செய்துவிட வேண்டும். உங்கள் குற்றங்கள் அவை எத்தனை சிறியவையாக அசட்டை செய்யக்கூடியவையாக இருப்பினும் அவற்றை பெரிதாக கருதி கவலைப்பட்டு வருந்த வேண்டும். இந்த வழிகளால் பெரிய குற்றங்கள் குறைகளை நீங்கள் தவிர்க்கிறீர்கள், சகோதரத்துவமும் சகிப்புத்தன்மையும் உங்களிடம் வருகிறது. இரண்டாவதாக, நீங்களாக அல்லது மற்றவர்களுடன் சேர்ந்து எதை செய்தாலும் நீக்கமர நிறைந்த இறைவன் அதிலும் இருக்கிறார் என எண்ணி செய்யுங்கள். இறைவன் பார்க்கிறார், கேட்கிறார், எல்லாவற்றையும் அறிகிறார். நீங்கள் எதை பேசினாலும் ஒவ்வொரு சொல்லையும் இறைவன் கேட்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பொய்யையும் மெய்யையும் பகுத்தறிந்து மெய்யையே பேசுங்கள். எதை செய்தாலும் நல்லது கெட்டது என்பதை பிரித்து நல்லதையே செய்யுங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் நினைவு விழிப்பு உணர்வு உங்களது ஒவ்வொரு நொடியிலும் இருக்கட்டும். இந்த உடல் ஆன்மாவின் ஆலயம். இந்த உடல் ஆன்மாவின் ஆலயம். அந்த ஆலயத்தில் எது நேரினும் அது அந்த ஆன்மாவை சாரும். அதை போலவே இவ்வுலகு இறைவனின் ஆலயமாகும். எனவே அதில் எது நல்லது கெட்டது நேரினும் அது இறைவனை சாரும். ஆன்மா உடல் குறித்து நீங்கள் அறிந்த உண்மையிலிருந்து அறியா உண்மையான இறைவனையும் உலகையும் அறிந்து கொள்ளுங்கள். கீழ்காணும் மூன்று முக்கியமான கருவிகளை உடைய ஒவ்வொருவரானும் ஆத்மா பரமாத்மாவின் தொடர்பையும் இரண்டுக்கும் உள்ள உறவையும் உணர இயலும். ஒன்று, வெறுப்பு வெறுப்பினால் நிலைகுலையா மனம். இரண்டாவது, பொய்மை கலவா பேச்சு. மூன்றாவது, பிறரை துன்புறுத்தா உடல். இன்பமும் அமைதியும் வெளிப்பொருட்களில் இல்லை. இன்பமும் அமைதியும் வெளிப்பொருட்களில் இல்லை. அவை உங்கள் அகத்தில் உள்ளன. ஆனால் மக்கள் அவர்களது முட்டாள்தனத்தால் அவற்றை புற உலகில் தேடுகிறார்கள். எனவே விரைவில் விழித்தெழுங்கள். ஒவ்வொன்றிலும் உள்ள சாரத்தை, நிலையான சத்தியத்தை தெரிந்து கொள்ள முயலுங்கள். அன்பை அனுபவிக்க முயலுங்கள். அன்பே பரமாத்மா. ஒவ்வொரு திருப்பு முனையும் ஆய்வுக்கு உரியது.
ஆய்ந்து அதில் உள்ள உண்மையை ஏற்றுக்கொண்டு மற்றவற்றை ஒதுக்கி விடுங்கள். உலக ஆசைகள் இருக்கும் வரை ஒருவன் துன்பத்திலிருந்து தப்பவே முடியாது. இவ்வாறாக இந்த பகுதியில் நான்கு மிக மிக முக்கியமான கருத்துக்களை நாம் கவனத்தில் கொண்டோம். முதலாவதாக சுவாமி என்ன சொல்கிறார்கள் என்றால், விவாதம் மற்றும் புலமையை பறைசாற்றுவதை தவிர என்று சொல்கிறார்கள். நான் செய்தேன், நான் செய்தேன், எனக்கு தெரியும் என்ற உணர்வை சுட்டரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இரண்டாவதாக, சந்தேகப்படுபோரையும் மூடர்களையும் தவிர்த்துவிடு. அவதார புருஷர்கள் மீதும் மகாபுருஷர்கள் மீதும் மக்கள் சந்தேகிக்கின்றனர், ஏளனம் செய்கின்றனர். அப்படிப்பட்டோரை தவிர்த்து விடுங்கள் என்று பகவான் சொல்கிறார். மூன்றாவதாக, பக்தி நம்பிக்கையை வளர்த்துக்கொள். விடாமுயற்சியுடன் நாம் இதை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். நான்காவதாக, அன்பினை இரண்டு வழிகளில் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று. அந்த இரண்டு வழிகள் என்ன என்றால், எப்போதும் பிறரது குற்றங்களை மறந்து நம்முடைய குற்றங்கள் சிறிதாக இருப்பினும் அதை பெரிதாக கருதி அதை திருத்திக் கொண்டு நீக்கமர நிறைந்த இறைவன் எதிலும் இருக்கிறார் என்பதை எண்ணி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். சாயன்பர்களே, இன்னும் பிரேமவாகினி வளர்கிறது. அடுத்து வரும் குறிப்புகளை நாம் ஒவ்வொரு அத்தியாயமாக வரும் வாரங்களில் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.